வணக்கமித ஐரோப்பிய செய்திகளின் தொகுப்பு. கிறிஸ்துமஸில் மகாராணியின் நீண்டகால மரபை உடைக்கும் மெனசால்ஸ். பிரித்தானிய மெனசால்ஸ் பங்க்சிம் டோவுக்கு பிறகு சான்ட்ரிஹாமில் இருந்து பெர்காலுக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களைத் தொடர்ந்து பிப்ரவரி 6ஆம் தேதி சேரும் நாள் வரை சான்ட்ரிஹாமில் தங்கி இருப்பதையே மகாராணி எலிசபெத் வழக்கமாக கொண்டிருந்தார். இது அவரது மரபாகவே இருந்து வந்தது. ஆனால் தாயின் இந்த மரபை உடைக்கும் வகையில் மெனசால்ஸ் பாக்சி டோம் முடிந்த பின்னர் உடனடியாக ஸ்கொட்லாந்தில் உள்ள பேர்ஹாலுக்கு சென்று விடுவார் என்றும் பல வாரங்களுக்கு எல்லைக்கு வடக்கே இருப்பார் என்றும் தெரிய வந்துள்ளது. எனினும் அவர் ராணியைப் போல சிவப்பு பெட்டிகளில் மூலம் பரிசுப் பொருட்கள் தொடர்பில் பணியாற்றுவார். மேலும் கிறிஸ்துமஸ் தினத்தை தவிர ஒவ்வொரு நாளும் மாநில விவகாரங்களை கையாள்வார். வழக்கமான நடைமுறைகளை கடைபிடிப்பது அவரது நோக்கமாக இருக்கும் என்று தெரிய வந்துள்ளது. எவ்வாறாயினும் இன்னும் பல ஆண்டுகளுக்கு சான்ட்ரிஹாமில் நடைபெறும் மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் விழாக்களில் ஒன்றாக இந்த ஆண்டு அமையும் என்று கூறப்படுகிறது. தேவாலயத்திற்கு முதல் முறையாக இளவரசர் வில்லியம் ஹேட் இருவரும் தங்கள் 3 பிள்ளைகளையும் அழைத்து வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் கபிலாவின் மகள் லாரா லாப்ஸ் தனது பிள்ளைகளுடன் அரச குடும்பத்தில் இணைவார் என்று நம்பப்படுகிறது. விண்வெளிக்கு செல்லும் முதல் பிரித்தானிய அழகி மிஸ் இங்கிலாந்து பட்டம் வென்ற இளம்பெண் விண்வெளிக்கு செல்வதற்கான தனது லட்சிய திட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த 2 மாதங்களுக்கு முன் மிஸ் இங்கிலாந்து பட்டத்தை ஜெசிகா ஹகேன் வென்றார். அடுத்த ஆண்டு அவர் உலக அழகி போட்டியில் போட்டியிட முயற்சித்து வருகிறார். விண்வெளி பொறியியல் பட்டப்படிப்பில் இறுதியாண்டு பயின்று வரும் ஜெசிகா வளர்ந்து வரும் ராக்கெட் விஞ்ஞானி ஆவார். இந்த நிலையில் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் விண்வெளி வீராங்கனையாக ஜெசிகா விண்ணப்பிக்க திட்டமிட்டுள்ளார். இதன் மூலம் விண்வெளிக்கு செல்லும் முதல் பிரித்தானிய அழகி என்ற சாதனையை அவர் படைப்பார். இதுகுறித்து அவர் கூறுகையில், எனது பொறியியல் பட்டம் எனக்கு பல கதவுகளை திறக்கிறது. ஒரு நாள் எனது கனவை பின்பற்ற ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சிக்கு விண்ணப்பிக்க நம்புகிறேன். ஒரு நாள் நான் விண்வெளிக்கு செல்ல விரும்புகிறேன். நான் சரியான பாதையில் இருக்கிறேன். எனது பட்டப்படிப்பு முடித்த பிறகு நான் துறையில் 3 ஆண்டுகள் முடிக்க வேண்டும். பின்னர் நான் விண்வெளி வீரனாக ஆரம்பிக்கலாம் என தெரிவித்துள்ளார். தனது தந்தை தொழில்துறை பணிபுரிவரை பார்த்து சிறு வயதில் இருந்தே பொறியியலாளராக வேண்டும் என்று விரும்பியதாக ஜெசிகா குறிப்பிட்டுள்ளார். குட்டி இளவரசரின் பொம்மைகளை நாசம் செய்த நரிகள். வேட்டைக்காரனை வைத்து சுட்டுக் குவித்த அரச குடும்பம். பிரித்தானிய அரச குடும்பத்தினர் சிறப்பு வேட்டைக்காரர் ஒருவரை வேலைக்கு அமர்த்தி பல நரிகளை கொன்று குவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவின் தலைசிறந்த நரி வேட்டைக்காரர் ஒருவர் ஒருமுறை இளவரசர் வில்லியம் மற்றும் இளவரசி ஹேட் மிடில்டனின் மகன் குட்டி இளவரசர் ஜார்ஜியின் பொம்மைகளை நாசம் செய்த நரிகளை சுட்டுக் கொள்வதற்காகவே அரச குடும்பத்தால் பணியமர்த்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். 63 வயதான ஃப்ரூஸ் லெண்டோசோ ஸ்மித் என்ற வேட்டைக்காரர் அவரே இதனை ஊடகத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். பிரித்தானியாவில் லட்சக்கணக்கான நரிகள் வாழும் நிலையில் சில நரிகள் அரண்மனை தோட்டத்திற்கு நுழைந்து இளவரசர் ஜார்ஜி பொம்மைகளை கடித்து குதறி அதன் மீது மலம் கழித்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் நரிகள் அடிக்கடி அங்கு வந்து தொந்தரவு செய்து வருவதாகவும் மன்னர் சார்ஸின் நாய்கள் ஒருமுறை கடிக்க துரத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அரச குடும்பம் தன்னை அழைத்து நரிகளை வேட்டையாடும்படி கேட்டுக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். இதுவரை 10 முறை வேட்டைக்கு சென்றதாக ஒவ்வொரு முறையும் குறைந்தது 5 நரிகள் வேட்டையாடுவதாகவும் ப்ரூஸ் தெரிவித்துள்ளார். குழந்தைகள் விளையாடும் இடத்தில் நரிகள் இருப்பதை அரச குடும்பம் விரும்பவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சொல்ல முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வேலைக்காக அவர் அகச்சிவப்பு மற்றும் வெப்ப தொலைநோக்கி காட்சிகள் கொண்ட சைலன்சர் பொருத்தப்பட்ட 0.22 நீண்ட துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாகவும் தெரிவித்தார். பிரித்தானிய மக்கள் மொத்தமாக உலுக்கிய ஒற்றை புகைப்படம். இப்படி ஒரு நிலை வேண்டாம் என பதறும் தேசம். பிரித்தானியாவின் ஆம்புலன்ஸ் சேவை வேலை நிறுத்தம் தொடங்கியுள்ள நெருக்கடியான சூழலில் 93 வயதான பெண்மணி ஒருவருக்கு ஏற்பட்ட துயரம் மொத்த நாட்டு மக்களையும் உலுக்கியுள்ளது. பிரித்தானியாவின் முதியோர் காப்பகம் ஒன்றில் தங்கியிருந்த 93 வயதான எலிசபெத் டேவிஸ் இந்த நிலையில் அவருக்கு இடுப்பு எலும்பில் காயம் ஏற்பட நகர முடியாமல் ஒரு நாள் முழுவதும் வலியால் துடித்துள்ளார். ஆனால் ஆம்புலன்ஸ் சேவை வேலை நிறுத்தம் என்பதால் அவரை மருத்துவமனையில் சேர்ப்பிக்க முடியாமல் போயுள்ளது. மட்டுமின்றி 25 மணி நேரம் அளவுக்கு அவர் தரையில் படுத்து அந்த தள்ளாத வயதில் மொத்த வலியையும் அனுபவித்துள்ளார்.
டேவிஸ் மட்டுமின்றி அவரை போன்ற வயதானவர்கள் அவசர சிகிச்சை நாடுவோரின் அவதிக்குள்ளாகும் நிலையும் ஏற்பட்டது. இந்த நிலையில் அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை தலைவர்கள் மக்களுக்கு விடுத்த வேண்டுகோளில் ஆம்புலன்ஸ் சேவை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள இந்த நெருக்கடியான சூழலில் மக்கள் ஆபத்தில் சிக்க வேண்டாம் எனவும் தொழிற்சங்கங்களால் நோயாளிகளுக்கு உயிரை பாதுகாப்பற்ற சூழல் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் கேரளா பெண் ஒருவரும் அவரது இரண்டு பிள்ளைகளும் அந்த பெண்ணின் கணவராலே கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். இங்கிலாந்து கெட்டரிங் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்த செவிலியரான அஞ்சு அசோக், அவரது பிள்ளைகள் ஜீவா சாஜி மற்றும் ஜான்சி சாவி ஆகியோர் கடந்த வியாழக்கிழமை காலை அஞ்சுவின் கணவரான சாஜிவால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த விடயம் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்திய நிலையில் உயிரிழந்த அஞ்சு மற்றும் பிள்ளைகளுடைய உடல்களை இந்தியாவுக்கு கொண்டுவர தங்களிடம் பணம் இல்லை என அஞ்சுவின் தந்தை கதறியதாக குறித்த செய்திகள் வெளியாகின. அத்துடன் அவர்களுடைய உடல்கள் இந்தியா கொண்டுவர அதிக தொகை செலவாகும் எனவும் அஞ்சுவின் குடும்பத்தார் தெரிவித்தார்கள். இதை அறிந்த ஹெட்ரிங் வாழ் மலையாள சமூகத்தினர் இரண்டே நாட்களில் அந்த தொகையை சேகரித்து விட்டார்கள். இந்த நிலையில் லண்டனில் உள்ள இந்திய தூதரகம் அஞ்சு மற்றும் அவரது பிள்ளைகளின் உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான செலவை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது. அந்த தகவலை அறிந்து ஹெட்ரிங் வாழ் மலையாள சமூகத்தினர் தங்கள் கோரிக்கைகளை பணத்தை பிள்ளைகள் இழந்து வாடும் அஞ்சுவின் குடும்பத்துக்கு கொடுப்பது என முடிவு செய்துள்ளனர்.